வந்து கொட்டுச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து பயந்துடக்கூடாது. கொட்டுச்சுன்னா ஒன்றும் பெருசாக பெருசாக வலிக்கவும் வலிக்காது, சுள்ளரும்பு கடிக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம கையை உதறது, தட்டி விடுறது, துள்ளுறதுலாம் பண்ணிட்டு இருந்தோம்னா தேனிகிட்ட நம்ம சண்டை போட முடியாது. ஸோ தேனிகள் ஜாஸ்தியாக வந்து கொட்டும். ஸோ கம்முனு கொட்டை வாங்கிட்டு நம்ம ஜஸ்ட் பொறுமையாக இந்த முள் கொட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொட்டுச்சுன்னா முள் மாட்டிக்கும். ஏன்னா தேனி முள்ளை வந்து மைக்ரோஸ்கோப்பை பார்த்தோம்னா தூண்டி முள் மாதிரி. வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஜேகே வ்ளாக்ஸ். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தேனி வளர்ப்பு எப்படிங்கிறதா பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ சுவாரஸ்யமாக இருக்கும் போது. நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இப்போ ஹனி ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். அண்ணங்கிட்ட தெளிவான விளக்கம் கேட்போம். நான் வணக்கங்கண்ணா. வணக்கம். நான் உங்கள் நேமுங்கண்ணா? என் பேர் விஷ்ணு மனோகரன். ஓகேங்கண்ணா. நம்ம ஒரு கரூர் பக்கத்தில் செட்டிப்பாளையம்னு ஒரு ஊருங்க. ஓகே. இப்போ நம்ம வந்து எத்தனை பாக்ஸ் வச்சு நான் பண்ணிட்டு இருக்கோம்? நான் கிட்டத்தட்ட ஒரு 500 பாக்ஸ் வச்சிருக்கேங்க. எல்லாம் ஒவ்வொரு தோட்டத்தில் பிரித்து வச்சிருக்கோம். அப்புறம் சேல்ஸும் பண்ணிட்டு இருக்கு. ஒரு பகுதி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கு, இன்னொரு பகுதி வந்து ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ பாக்ஸ் இருந்தால் வந்து கரெக்டாக இருக்குங்கண்ணா? ஸ்டார்டிங்கில் வந்து மினிமம் 10 பாக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாங்க. அப்புறம் ஒருவேளை தைரியம் இருந்தது, அந்த சைஸ் சுற்றி இருக்கவங்கலாம், சுற்றி இருக்க ஏரியா வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னா 10 பாக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். நான் பொதுவாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது 2 பாக்ஸுங்க. ஏன்னா புதுசாக ஹேண்டில் பண்ணும்போது நல்லா கொட்டி கொட்டி வச்சிரும், அதில் கொஞ்சம் தொடர்றதுக்கு பயந்துக்குவாங்க. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் கூட எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் 2 பாக்ஸ் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து உங்களுக்கு தைரியம் வந்ததுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து பண்ணுறதுக்கு ஆர்வம் இருக்குது, ஆனால் வந்து எப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவீங்களா? கண்டிப்பாங்க, ட்ரைனிங்லாம் பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் ட்ரைனிங் ஆக்சுவலி இப்போ லாக்டவுன் அடிக்கடி போட்டுருக்கனால ட்ரைனிங் ரெகுலராக பண்ண முடியறதில்ல. பட் யூஸ்வலாக ட்ரைனிங் வந்து கொடுத்துட்ருக்குங்க. ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கு. காலையில் வந்தாங்கன்னா சாயந்தரம் போயிடலாம். சாப்பாடும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஒன்றரை வேணிங்க ஃபுல்லாக ஒன்றரை ஃபுல் டே ட்ரைனிங் ஓகே ஓகே ஸோ காலையில் வந்துட்டு தேரிட்டிக்கல் தேனிக்கலை பற்றி பேசிக்காக எல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக வந்து மதியானம் ஓகே ஓகேங்க இப்போ வந்துட்டு எனக்கு வந்து இடம் வந்து ஏக்கர் ரகங்களில் இருக்குது. இப்போ ஒரு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வைக்கலாம் அந்த மாதிரினா கேட்டாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு எப்படின்னா சஜஸ்ட் பண்ணுங்க. ஆக்சுவலாக இடத்த ப
ஒரு இப்போ உதாரணத்துக்கு இடம் மாறிக்கிட்டு உங்களுக்கு சீசனுக்கு ஏற்ற மாதிரி உள்ள இருக்க மகசூல் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு தென்னந்தோப்பா இருந்ததுன்னா அது ஒரு மாதிரி மகசூல் கொடுக்கும், வாழைத்தோப்பா இருந்தா அது மாதிரி இருக்கும். சில பேர் மாத்திக்கிட்டே இருப்பாங்க, வாழைத்தோ ஒரு வருஷம் வாழைமரம் போடுவாங்க, 100 வருஷம் வந்து எள்ளு போடுவாங்க, சூரியகாந்தி போடுவாங்க. இந்த மாதிரி மாத்தி மாத்தி போடும்போது உங்களுக்கு கரெக்டான அளவு இவ்வளவுதான் வைக்க முடியும்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்க வச்சு பார்க்கும்போது உங்க ஏரியாவுக்கு எவ்வளவு வருங்கிறது பொறுத்து அப்படி நம்ம அதிகப்படுத்திட்டே போயிடலாம். நான் இது பாத்தீங்கன்னா இப்ப சிட்டில இருக்கவங்களுக்கு எந்த அளவுக்கு பண்ண முடியும்? சிட்டியில இருக்கவங்க வந்து கொஞ்சம் அவுட்டரா இருந்தா பெஸ்ட்டுங்க. ஏன்னா சிட்டியில வந்து உங்களுக்கு புல்லு பூடெல்லாம் இருக்காது. நீங்க எல்லா சீசன் மழை காலத்துல பாத்தீங்கன்னா புல்லு பூடெல்லாம் வருது. இந்த புல்லு பூட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேன் எல்லாத்துலயும் பூ பூத்து காய் காய்க்கிறதுல எல்லாத்துலயும் தேன் இருக்கும். சோ இந்த மாதிரி சிட்டி லெவலாம் பாத்தீங்கன்னா புல்லு பூடலாம் கம்மியா இருக்கும். செடி கொடிகள் அழகு அழகு செடிகள்லாம் வச்சிருப்பாங்க, இருந்தாலும் உங்களுக்கு புல்லு பூடெல்லாம் அதிகமா இல்லாதனால அதுக்கு சோர்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். சோ அந்த மாதிரி டைம்ல சிட்டியில வந்து சிட்டியில வந்து மரங்கள் மரங்கள் நிறைய இருக்கும். இப்ப சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா மரங்கள் நிறைய வச்சிருப்பாங்க. சிலையிலேயே அதுவும் கிடையாது, மரங்கள் இருக்க ஏரியால நீங்க மரம் பூக்குற டைம்ல நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் சப்போர்ட்டிவா இருக்கும். அப்புறம் இடத்த மாத்திக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து எல்லாருமே வந்து பண்ண முடியுங்களா? இப்ப வந்து நல்லா சின்ன குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பண்ணலாங்க. தேனி வந்து அவ்வளவு ஈஸி, உங்களுக்கு பெரிய மெயின்டெனன்ஸ் எல்லாம் கிடையாது. ஆடு மாடு கோழியை விட ரொம்ப ஈஸிங்க. ஆடு மாடு கோழி கூட நீங்க வந்து அடைச்சு வைக்கணும், திறந்து விடணும், தீனி போடணும் தினமும். இதெல்லாம் அப்படி இல்லை, வாரம் ஒரு நாள் ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணா போதும். மொத்தம் எத்தனை டைப் தேனினா இருக்கு? நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மொத்தம் வந்து 4 வகையான தேனி நம்ம நாட்டில் இருக்குங்க. ஒன்னு கொம்பு தேனி, மலைத்தேனி, இது ரெண்டும் வெளியில வாழக்கூடியது மரக்கிளைகள்ல இருக்கும். மலைத்தேனி பாத்தீங்கன்னா பெரிய மரக்கிளைகள்ல இருக்கும், பெரிய பெரிய பில்டிங்ல எல்லாம் கட்டிருக்கோம். சென்னை சைடு இந்த சிட்டி சைட்லாம் நிறைய கட்டும், பெங்களூர் சைட்லாம் அடிக்கடி போன் வரும். பெங்களூர் சைட்லாம் பெருசா கட்டிருக்கலாம். அதே மாதிரி இது வந்து உள்ள நம்ம பாக்ஸ்ல வச்சு வளர்க்கறது பாத்தீங்கன்னா இந்திய தேனி, அடுக்கு தேனின்னு சொல்லுவோம். அடுக்கு தேனி அடுக்கடுக்கா கொடுக்கணும், அதுதான் இப்ப பாத்துட்டு பாத்தது நம்ம. சோ அடுக்கு தேனி அடுக்கடுக்கா கட்டும் கூடு, அதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் இன்னொன்று கொசு தேனி, அது பண்ணிட்டு இருந்தா சேல்ஸ் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நான் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான முயற்சி எடுக்கல, அது எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அப்புறம் திருப்பியும் நம்ம சேல்ஸ் ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் இத்தாலி தேனின்னு ஒரு வகை இருக்குங்க, அது வந்து வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணி சேல்ஸ் பண்றாங்க. அது நிறைய ப்ரொடக்ஷன் நிறைய கொடுக்கும், ஆனா இடம் விட்டு இடம் மாத்திக்கிட்டே இருக்கணும். மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி, வெயில் காலத்துலயே இங்க வச்சிருக்க முடியாது. இப்ப நம்ம இந்திய தேனிலாம் வெயில் காலத்துல நம்ம தாங்கும் நாட்டு தேனிங்கிறதுனால, அது வந்து வெளிநாட்டுல இருந்து வரதுனால கொஞ்சம் என்ன சொல்றது நம்ம கிளைமேட்டுக்கு ஒத்து வராது. சோ அதனால நம்ம இடம் விட்டு மாத்திக்கிட்டே இருக்கோம். இப்ப ஹனி வேணா நம்ம வாங்கிக்கலாங்களா? ஹனி சீசன் டைம்ல நான் எப்பயுமே ஸ்டாக் இருக்காதுங்க. சீசன் டைம்ல ஹார்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம அப்படி கேக்குறவங்க நோட் பண்ணிட்டு
ஹார்வெஸ்ட் பண்ண பண்ண நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு அப்படியே கொடுத்துருவோம். அது மாதிரி சேல்ஸ் மினிமம் வந்து ஒரு லிட்டர்னாலும் நீங்க கொடுப்பீங்க? மினிமம் ஒரு லிட்டர்னாலும் கொடுப்போம். ஒரு கிலோ கிலோ யூஸ்வலா கிலோ கணக்கு ஒரு கிலோ மாதிரி கொடுத்துருங்க. ரேட் என்ன மாதிரி ரேட்டுன்னு வருது? ஒரு கிலோ ரேட் நான் வந்து 1000 ரூபாயில இருந்து கொடுக்குறேங்க. 1000 ரூபாய், 1200, 1500, 2000 வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். வெரைட்டி ஏத்த மாதிரி சீசன் கேட்ட பூ மாறும். இப்ப உதாரணத்துக்கு வேப்பந்தேன் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கிடைக்கும். வருஷம் பூரா பூக்காது. மே ஜூன் ஏப்ரல் மாசம் வரும்போது தான் பூக்க ஆரம்பிக்கும். அந்த டைம்ல நம்ம வேப்பந்தேன் கிடைச்சதுன்னா அது ஒரு ரேட். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை காய்க்கிறனால. இப்போ இதே எள்ளு எல்லாம் இருந்தால் வருஷத்துக்கு 2 தடவை போடுவோம். அதனால அது வந்து விலை கம்மி. 1200 ரூபாய்க்கு கொடுக்குது. இதே இது பார்த்தீங்கன்னா புல்லு போடு மல்டி ஃப்ளோரல். இப்போ வந்து மல்டி ஃப்ளோரல்னு சொல்லுவோம். இது வந்து புல்லு போடு. மழை காலத்தில் மழை பெஞ்சு டக்குன்னு வந்துடுது. இது எந்த எஃபர்ட்டும் இல்லாதனால உங்களுக்கு அதுவும் பியூரா தான் இருக்கும். 100% பியூரா தான் இருக்கும். இது வந்து 1000 ரூபாய். 1000 ரூபாயில இருந்து மினிமம் ஆரம்பிக்குதுங்க. அப்புறம் பாக்குத்தேன், வாழைத்தேன், இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு தேன் கொடுத்துட்டு இருக்குங்க. இப்போ ஒரு சில பேர் வந்து தனிமலர் தேனா வேணும்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஆளுகளுக்கு என்ன தேனு? தனிமலர் தேனா. அதை வந்து தனிமலர் தேன் தான் சொல்லிக்கா பாத்தீங்கன்னா வந்து ஸ்பெசிபிக்கா. இப்போ வந்து மல்டி ஃபுளோரல். இப்போ வந்து இந்த மாதிரி பாவக்காய் பூத்திருக்கும். வேலையோரங்கள்ல ஃபுல்லா அந்த செடி கொடியில் புல்லு போடலாம் பூத்திருக்கும். எல்லாம் கலந்ததுதான் மல்டி ஃபுளோரல். வாழை பக்கத்துல வாழை போட்டிருக்காங்க. வாழை இருக்கும், தென்னை இருக்கும், எல்லாம் கலந்துதான் வந்திருக்கும். இதே வந்து ஸ்பெஷலைஸ்டு தேன் பாத்தீங்கன்னா சிங்கிள் வெரைட்டி தான். உதாரணத்துக்கு முருங்கை தோப்புல வச்சு எடுக்கிறது முருங்கை தேன். கரூர் பகுதியில முருங்கை தோப்பு நிறைய இருக்கு. ஸோ முருங்கை தேன் முருங்கை எடுப்போம். முருங்கை தேன் எடுப்போம். அது மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். அது மாதிரி அப்புறம் வேப்பமரம் சீசன் அப்போ வேப்பந்தேன் வேப்பமரம் மட்டும் தான் போத்திருக்கும். அப்ப வேப்பந்தேன் ஸ்பெஷலாவே கிடைக்கும். அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா எள்ளு எள்ளு போடும்போது எள்ளு தேன். இப்ப அடுத்து நெல் போட்டிருக்கோம். இப்போ நெல்லாம் போட்டு எடுத்ததுக்கு அப்புறம் எள்ளு போடுவோம். சோ எள்ளு போடும்போது உங்களுக்கு எள்ளு தேன் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கு அது இருக்கறனால அந்த அந்த பர்టిక్యులர் தேன் தான் கிடைக்கும். அந்த சீசன்ல அது மட்டும் தான் பூத்துறோம். இப்போ அதனால இங்க பக்கத்துலயே அது தேன் கிடைக்குதுன்னா ரொம்ப தூரம் போகாது. சோ இங்கே தேன் எடுத்துட்டு இங்கே வந்து கூட்ல சேகரிச்சுக்கோ. நம்ம தேன் எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கு. இது எவ்வளவு தூரம் ப்ரோ அதிகமா டிராவல் பண்ணுது? கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் சொல்றாங்க. ஆனா நம்ம நம்ம வந்து எக்ஸாமின் பண்ணி பார்த்தது இல்ல. ஜஸ்ட் அவங்க சொல்றத வச்சு ஆமா ரிசர்ச் எல்லாம் ஆல்ரெடி பண்ணிருப்பாங்களா, அதை வச்சு பார்க்கும்போது 2 கிலோமீட்டர் வரைக்கும் போவோம் அப்படிங்கிறாங்க. இந்த வெரைட்டி இந்தியன் பீ. இது ஆயுள் காலம் எவ்வளவுங்கிறது? ஆயுள் காலம் மொத்தம் 3 வகை இருக்குங்க. உள்ள ஒரு குடும்பத்துல 3 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஒன்னு வந்து வேலைக்கார தேனி, ராணி தேனி, ஆண் தேனி. ராணி தேனி 3 வருஷம் உயிர்வாழும். 3 வருஷம் உயிர்வாழும். ஆண் தேனி பாத்தீங்கன்னா 2 மாசம். ஒருவேளை இன சேர்க்கை ஆச்சுன்னா அப்பவே இறந்து போயிடும். அடுத்தது வந்து வேலைக்கார தேனி வந்து 45 நாள். 1.5 மாசம். 45 நாள்ல பாத்தீங்கன்னா அது பிறந்து வளர்ந்து குஞ்சுகளையும் குழந்தைகளையும் பாதுகாத்துட்டு ராணிகளையும் பாதுகாத்து உணவு சேகரிச்சு அதோட உயிரை முடிச்சுக்கும். இப்ப வந்து ஒரு பாக்ஸ்லிங் அதே மாதிரி கொட்டுச்சுனாலும் செத்து போயிடும். நம்மளை கொட்டி அந்த முள்ளு வெளியில வந்துருச்சுனாலும் செத்து போயிடும். இப்ப ஒரு பாக்ஸ்லிங் ப்ரோ அதிகபட்சம் எவ்வளவு கிலோ வரைக்கும் நம்ம அது கெபாசிட்டி இருக்கு? ஒரு பாக்ஸ்ல ஆக்சுவலா நான் வந்து ஆவரேஜா சொல்றது வந்து 1 கிலோ வருங்க. எல்லாத்துக்கும் சொல்றதே 5 ஃபேமிலி சேர்த்து ஃபுல்லா கட்டிருச்சுன்னா 1 கிலோ கன்ஃபார்மா வந்துடும். அப்புறம் பூவோட இதை பொறுத்து சில சமயம் 1.5 கிலோலாம் எடுத்துருக்கோம். 1.5 கிலோலாம் ஒரு பாக்ஸ்ல இருந்து எடுத்துருக்கோம். அதுக்கு டைம் எத்தனை நாள் ஆகும் ப்ரோ அந்த 1 kg வந்து ஃபுல்லா வரும்? யூஸ்வலா சீசன் தான் டக்கு கட்டிடுங்க. இப்போ நீங்க வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு வாரத்திலே பாத்தீங்கன்னா ஒரு அடை ஃபுல்லா கட்டி முடிச்சிடும். சீசன் இப்ப ஆரம்பிக்குது. இப்ப ஃபுல்லா பூ இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்பதான் சீசன் ஆரம்பிக்குது. பூ வர்றதுக்கு கொஞ்சம் முன்னப்புன வெரைட்டியை பொறுத்து மாறும். ஸோ பூ நிறைய இருந்ததுன்னா டக்கு டக்கு கட்டிடும். ஒரு மந்த்லி 2 தடவை 3 தடவை எடுத்துடலாம். சாரி பூ நிறைய இருந்தது நிறைய இருந்துச்சு. பூ கம்மியா இருந்ததுன்னா ஒரு கொஞ்சம் கம்மியாச்சுன்னா 15 நாளைக்கு ஒரு அடி தான் போதுங்க. கரூர் சுத்தி இருக்க ஏரியால சில பக்கத்துல நாமக்கல் இங்க எல்லாம் குடுத்துருக்கேங்க. நிறைய இடத்துல குடுத்துருக்கு. சில இடத்துல ரொம்ப தூரம் இருக்கவங்களுக்கு நம்ம போய் எடுத்துக்க முடியாது. இப்ப உதாரணத்துக்கு நம்ம இங்கெல்லாம் கொடுத்துருக்கோம், மலைப்பகுதியில எல்லாம் கொடுத்துருக்கோம். அங்க நம்ம பாக்ஸ் செட்டப் பண்ணி அங்க பண்ணிட்டு இருக்காங்க. சத்தியமங்கலம் சைட்லாம் கொடுத்துருக்குங்க. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நான் போய் பாக்குத்தோப்பு இந்த மாதிரி காட்டு பகுதியெல்லாம் இருக்குல்ல, அங்கிருந்து தான் தேன் எடுத்துட்டு வருவோம். அவங்க கொடுத்துருக்கு பாக்ஸ் அவங்க செட் பண்ணி சொல்லியும் கொடுத்துருவேன். அவங்க மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. தேனை உற்பத்தி பண்ணி அப்படி என்கிட்ட அவங்க ப்ரொடக்ஷன் மாதிரி அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணா மட்டும் போதும். நீங்க நான் போய் வாங்கிக்கலாம். ஆமா, அதுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்துடலாம். ஓகே, தேனீக்கள் நிறைய அட்வான்டேஜ் இருக்குங்க. ஆக்சுவலா நான் வந்து ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கும் போது தேனீக்கள் வந்து கொட்டு வாங்குறது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நம்ம நினைப்போம். ஆனா கொட்டு வாங்குறது அவ்வளவு நல்ல மருத்துவ குணங்க. அந்த விஷத்துல வந்து அவ்வளவு மருத்துவ குணம் இருக்கு. மருந்து இருக்கு நிறைய பேர். ஈவன் பெண்களுக்கு கேன்சர், பிரஸ்ட் கேன்சர் வராது. அப்புறம் அதே மாதிரி பிளட் ப்ரெஷர் வராதுங்க.
அதே மாதிரி இது கடிக்கிறதுனால இது கடிக்கிறதுனால மூட்டு வலி வராதுங்கிறாங்க. அதனால இது ரொம்ப நல்லதுங்க. பேசிக்கா கொட்டுல இருந்தே ஆரம்பிச்சிடலாம். கொட்டே ரொம்ப நல்லது. இப்போ அது இல்லாம பாத்தீங்கன்னா தேனீக்கள் வந்து மகரந்த சேர்க்கை நல்லா பண்ணுதுங்க. நம்ம வாங்குறவங்க எப்பயுமே வந்து இதுல எவ்வளவு பணம் சம்பாதிக்கலாம், எவ்வளவு வந்து லாபம் எடுக்க முடியும், எவ்வளவு தேன் எடுக்க முடியும் தான் முதல்ல எதிர்பார்த்து வராங்க. ஆனா இந்த மாதிரி கேட்டு வரவங்க ரொம்ப கம்மி தான். மகரந்த சேர்க்கைக்கு எனக்கு பெட்டி வேணும்னு கேக்குறவங்க சில பேர் தான் இருக்காங்க. மகரந்த சேர்க்கை தேனி பட்டி தேனி இருக்கணும், மகரந்த சேர்க்கை நல்லா நடக்கணும் அப்படின்னு வாங்குறவங்க ரொம்ப கம்மி தான். ஆனா அது மாதிரி வாங்கிட்டு போறாங்க. மகரந்த சேர்க்கைக்காக தான் மெயினா நம்ம வாங்கணும். ஃபர்ஸ்ட் மகரந்த சேர்க்கை முதல், ரெண்டாவது தேன். அந்த எண்ணத்தோட நம்ம தேன் வந்து தேனி வந்து ஒரு மிஷின் மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டோம்னா ஏமாற்றம் நிறைய வரும். இப்போ ப்ரோ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோ, இப்போ வந்து ஒரு தென்னந்தோப்புன்னு வச்சுக்கோங்க ப்ரோ, அங்கே போய் நம்ம பாக்ஸ் வைக்கணும் அப்படின்னா, இப்போ போன மாதம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு இத்தனை காய் காய்க்குது அப்படின்னா அதை விட அதிகமாக ரிட்டர்ன்ஸ் இருக்குங்களா அது நம்ம பாக்ஸ் வச்சதுக்கப்புறம்? கண்டிப்பாங்க, 10% அதிகமாக காய்க்குதுங்க. நிறைய வாங்கிட்டு போகிறவங்க நல்லா ரிசல்ட் சொல்கிறாங்க. சயின்டிஸ்ட்டும் சயின்டிஃபிக்காகவும் அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. தென்னை மரத்தில் மட்டும் இல்லை, எல்லா செடிகளுக்கும் யூஸ்வலாக காய்க்கிறத விட 10% ஜாஸ்தியாக இருக்கு. விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், தேனி வந்து மகரந்த சேர்க்கை பண்ணி கொடுத்துரும். ஆனா காயெல்லாம் காய்க்கும், ஆனா இதுக்கு சத்து பத்தலைன்னா காயெல்லாம் திருப்பி கீழே விழுந்துடும். சோ நீங்க சத்து நல்ல சத்தான உணவு மரத்துக்கும் கொடுத்துட்டு அந்த மரங்கள் வந்து பூ பூக்கும் போது மகரந்த சேர்க்கை சூப்பரா நடக்கும். மகரந்த சேர்க்கை நடக்கும், பிளஸ் தேனும் சுத்தமான தேனும் நம்மளுக்கு கிடைக்கும். எல்லாமே வந்து ஆனா நல்லா ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ யூஸ்வலா உதாரணத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 300 காய் காய்க்குதுன்னா இன்னும் சேர்த்து 10 காயை காய்க்குங்க. தேங்காய் தென்னை மரத்துல தேனி இருக்கனால, ஏன்னா தென்னை மரத்துல பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பெண் பால ஆண்பாலை வருங்க. ஆண்பாலை காஞ்சி விழுந்துரும். ஆண்பாலை விழுந்ததுக்கு அப்புறம் தான் பெண் பாலை வரும். சோ உங்களுக்கு மகரந்த சேர்க்கை பண்ணணும்னா ரெண்டுமே வேணும். அப்ப அயல் மகரந்த சேர்க்கை நான் கண்டிப்பா நடந்தே ஆகணும் இதுல தென்னமரத்துல. அதனால தேனியோட பங்கு ரொம்ப முக்கியம் தென்னமரத்துக்கு. ஓகே ஓகே. அப்புறம் இது பாத்தீங்கன்னா அப்புறம் இந்த பியூட்டிஷியன் ப்ராடக்ட்டுக்குலாம் வந்து யூஸ் பண்ற மாதிரி மெழுகுலாம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் எந்த மாதிரி? ஆமா, ஆக்சுவலா தேனியோட மெழுகு வந்து ரொம்ப முக்கியம். அதான் நான் சொன்ன ஐட்டம்ல பாத்தீங்கன்னா தேனி மெழுகும் ரொம்ப முக்கியமான. தேன் மட்டும்தான், நிறைய பேருக்கு தேன் மட்டும் தான் தெரியும். தேனினா தேன் அவ்வளவுதான் தெரியும். தேனியோட மெழுகு அடையில இருந்து தேனி அடைய உருக்கி தேன் மெழுகு எடுக்கலாம். அந்த மெழுகு மூலமா 250 வகையான பொருட்கள் பண்றாங்க. ஆயின்மெண்ட், ஃபேஷியல் கிரீம், லிப்ஸ்டிக். அதாவது அந்த வேஸ்டா போற அடை வச்சு சொல்றீங்களா எப்படிங்களோ? அடைய இப்ப அடையெல்லாம் நம்ம புளிஞ்சு எடுத்துறோம் வச்சுங்க, அடைய வேஸ்டா தூக்கி தானே போட போறோம். அதை வந்து நம்ம உருக்கி கேண்டில் யூஸ் பண்ணிக்கலாம், கேண்டிலும் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அதை லிப்ஸ்டிக், ஆயின்மெண்ட், அப்புறம் அந்த சில இது கோயிலுக்குலாம் வந்து சாமிக்கு வந்து இது பண்ணுவாங்க, மிளகு வச்சு ஒரு அழகு அழகு படுத்துறதுக்கு மிளகு எல்லாம் யூஸ் பண்றாங்க. சித்த வைத்தியத்துக்கு யூஸ் பண்றாங்க. நிறைய நிறைய வகையான உணவு பொருட்களுக்கும் சரி. இப்ப அதே மாதிரி நம்ம பிளாஸ்டிக் எல்லாம் போகும்போது பேன் பண்ணிடுவாங்க கவர்மெண்ட்ல, நிறைய பேன் ஆயிரும். ஸோ பிளாஸ்டிக் ஏன்னா முக்கியமான ஒரு பொல்யூஷனே பிளாஸ்டிக் தான். ஸோ அந்த பிளாஸ்டிக் கவர்ஸ்க்கு பதிலாக கோட்டடு வேக்ஸ் கோட்டடு துணிலாம் இருக்கு இல்லைங்க, அந்த துணியை வச்சு பேக் பண்றதுக்குலாம் வந்து இப்போ வேக்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. அந்த மிளகு தான் மிளகு தான் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி ஒரிஜினல் இப்போ சிந்தட்டிக் வேக்ஸும் இருக்கு, அது வந்து நம்மளுக்கு கெடுதல். அப்போ ஒரிஜினல் வேக்ஸை வச்சு நீங்கள் வந்து மெழுகு ஊத்தி பண்ணாலும் அதை சுவாசிக்கும் போது நம்மளுக்கும் நல்லது தான். ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மேலே இருக்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னு சொன்னீங்க. இப்போ அது பார்த்தீங்கன்னா அந்த 5 ரேக்குமே ஃபுல் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம தேன் வந்து எப்படி எடுக்கிறதுங்க? அந்த அறுத்த வந்து நம்ம புளிஞ்சு எடுக்கிற மாதிரி எடுக்கிறதுங்களா இல்லை என்ன மாதிரி பண்ணி எடுக்கிறது? தேன் எடுக்கிறதுக்கு தனியாக கருவிகள் இருக்குங்க. ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்டர்னு ஒன்று இருக்குது, ஸ்மோக்கர் இருக்குது. ஸ்மோக்கர் வந்து ஜாஸ்தியாக கொட்டுச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம். கொட்டுச்சுனா இல்லை, புதுசாக ஹேண்டில் பண்ணுறவங்க எல்லாருமே அதை யூஸ் பண்ணலாம். அது மேலே லைட்டாக புகை அடிச்சு விட்டிங்கன்னா அந்த புகை அடிக்கிறது, புகை அடிச்சு விட்டிங்கன்னா தேனிக்கெல்லாம் கீழே போயிடும். ஸோ அடைய வந்து நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் தேனிக்கு கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம ஈஸியாக உதறியோ இல்லை ஊதியோ தேனியை விரட்டி விட்டுலாம். விரட்டி விட்டு அந்த ஃப்ரேமை சுத்தி பாத்தீங்கன்னா தேன் அடை தேனெல்லாம் கட்டி அதை உள்ள சீல் பண்ணி வச்சிடும். சீல் பண்ணி அதை வந்து கத்தி வச்சு ஹோல்ல க்ளோஸ் ஆன மாதிரி, கத்தி வச்சு ஹோல க்ளோஸ் பண்ற இடத்துல நம்ம கத்தி வச்சு அப்படியே அறுத்து விட்டோம்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி அந்த வந்து ஒரு அந்த எக்ஸ்ட்ராக்டர்ல உள்ள வச்சு சுத்தினோம்னா தேன் மட்டும் வெளியில வந்துடும். அப்ப அதனால அப்படி காலி அடைய பழையபடிக்கு உள்ளே வச்சிட்டீங்கன்னா சீசன் இருக்கிற டைம்ல டக்கு டக்குனு ரீஃபில் பண்ணி மறுபடியும் அதுல அப்படியே 15 நாள் கழிச்சு தேன் இருக்கு. அப்ப நாம அறுத்து 10 பேர் புளிஞ்சுக்கறாங்க ப்ரோ, அந்த மாதிரி புளிஞ்சா வந்து சீசன் முடிஞ்சிருங்க. இன்னொரு திருப்பி புதுசா கட்டிறதுக்கு அடுத்த சீசன்ல தான் கட்டும். ஓ, திருப்பி அது வந்து எவ்வளவு டைம் எடுத்துங்க திருப்பி கட்டறதுக்கும்? கட்டறதுக்கு அது சீசனை பொறுத்து, அதுவும் சீசனை பொறுத்து மாறும். பூ நிறைய இருந்தா டக்குனு சீக்கிரம் கட்டிரும். அதுவும் ஆனா என்னன்னா 15 நாள் எடுக்கிற தேன் வந்து திருப்பி ஒரு மாசம் ஆயிடும். மகரந்தம் மகரந்தம் வந்து நிறைய பாத்தீங்கன்னா எல்லா வகையான பூல வந்து மகரந்த சேர்க்கை பண்ணிட்டு அது உடம்புல வந்து முடி நிறைய இருக்கும். தேனியோட முடி உடம்புல அந்த முடியில வந்து மகரந்தம் நிறைய ஒட்டிக்கும். ஸோ வர்ற வழியில் என்ன பண்ணா அதெல்லாம் எடுத்து பின்னங்காலில் ஒரு கால் இருக்கும், ஒரு பை மாதிரி இருக்கும்,
பின்னங்கால அந்த கை பையில வந்து எல்லாம் துணிச்சுக்கிட்டு உள்ள ஒரு பொய் மாதிரி உடனே துணிச்சு உள்ள வச்சுக்கோம், உள்ள வச்சு கூட்டு கொண்டு வந்துடும். ஸோ அது ஒரு அதுக்கும் உணவு, நமக்கும் நல்ல நல்ல உணவுங்க, நல்ல மருந்து மருத்துவ குணம் ரொம்ப ஜாஸ்தி. நீங்க உதாரணத்துக்கு இங்கெல்லாம் வந்து நம்ம ஏரியால இந்த உயிர்வேலிலாம் இருக்கு. இந்த உயிர்வேலியில பாத்தீங்கன்னா இது என்ன சொல்லுவாங்க, விஷம், இந்த விஷ செடிகள்லாம் இருக்குமே, விஷ செடிகள்லாம் இருக்கும்ல, கள்ளி கள்ளி செடி, அப்புறம் அரளி, இதெல்லாம் வந்து விஷ செடிகள். இதெல்லாம் நம்ம தொடமாட்டோம், ஆனா இதுல இருக்க பூல இருக்க மகரந்தம் எல்லாம் எடுத்துட்டு வரோம். ஸோ இந்த மகரந்தம் நம்ம சாப்பிடும் போது என்ன ஆகுனா அந்த விஷம் வந்து நம்மளுக்கு மருத்துவமா மாறிடுது. ஸோ ரொம்ப மருத்துவம் ஜாஸ்தி, நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கும். ஸோ அது ஒண்ணுங்க. அப்புறம் வந்து தேனி மெழுகுன்னு ஒண்ணு இருக்குங்க, ப்ரொபோலிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ப்ரொபோலிஸ் இதுல இருக்காது, பொதுவா வந்து கொசு தேனிலையும் இதுல இருக்கும், இத்தாலி தேனில இருக்கும். ஸோ அதுவும் நல்ல மருத்துவ குணம் ஜாஸ்தி, அதுவும் நிறைய எதிர்ப்பு நிறைய கேக்குறாங்க, சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் அந்த ராயல் ஜெலி, ராயல் ஜெலி வந்து ஒரு முக்கியமான உணவுங்க, தேனிகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான உணவு. அதுல ராணிக்கு வந்து கடைசி வரைக்கும் தேன் எல்லாம் சாப்பிடாது. ராணி ராணியோட முக்கிய உணவே பாத்தீங்கன்னா ராயல் ஜெலி மட்டும்தான். த்ரீ இயர்ஸ்க்கும் இது மட்டும் தான் சாப்பிடுங்களா? அது பிறந்து பிறந்ததுல இருந்து முட்டையில இருந்து வெளியில வந்ததுல இருந்து கடைசியா சாகிற வரைக்கும் ராயல் ஜெலி மட்டும்தான் அதோட உணவு. ஸோ அது வந்து இந்த வேலைக்கார தேனிலேயே டிபார்ட்மெண்ட் பிரிச்சிருப்பாங்க. நம்ம இது வந்து கவர்மெண்ட் மாறிங்க, ஒரு பாக்ஸ்ல வந்து ஒரு கவர்மெண்டே நடந்துட்டு இருக்கு. ஒரு ஒரு பிரதமர் இருப்பாரு, இல்ல ஒரு சிஎம் இருப்பாங்க, அந்த சிஎம் கீழே எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு, அது மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் இருப்பாங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் இன்ஜினியர் இருப்பாங்க, ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் இருப்பாங்க, ஒரு டிபார்ட்மெண்ட்ல கார்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு டிபார்ட்மெண்ட்ல வந்து குழந்தைகளை பராமரிக்கிற நர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்குங்க. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கரெக்டா அந்தந்த வேலையை அந்தந்த எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கரெக்டா அந்தந்த வேலையை பண்ணி முடிச்சிடும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஏதாவது இப்போ ஒரு ராணி ஏதாவது செத்து போச்சு, இல்ல ஏதாவது இங்கே காணாம போயிடுச்சுன்னு வச்சுங்க, உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மினிஸ்டர் இல்லைன்னு வச்சுங்க, நம்ம என்ன பண்ணுவோம், உடனே எலெக்ஷன் வைப்போம், எலெக்ஷன் வைப்போம். அதே தான் இங்க நடக்கும். அந்த எலெக்ஷன் வைக்கும்போது எத்தனை பேர் நிப்பாங்க, ஒரு 10-15 பேர் நிப்பாங்க எலெக்ஷன்ல, ஒரு வேட்பாளர் நிப்பாங்கல்ல. அந்த வேட்பாளர் நிக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு எல்லாம் ஓட்டு போடுவாங்க, ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. அதுல கடைசியா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ராணியா இருக்க முடியும், அவங்க தான் எம்எல்ஏவாவோ இல்ல வந்து எம்பியாவோ இருப்பாங்க. ஸோ அதே தான் இங்கேயும் நடக்குது. எந்த ராணி ஒரு 10-15 ராணி உருவாகும், அதுல எந்த ராணி ஸ்ட்ராங்கா இருக்கோ எது வலிமையா இருக்கோ அந்த ராணி வந்து கடைசியா வந்து பதவி ஏற்றுக்கும். ஆமா, நல்லா சுவாரஸ்யமா இருக்கு பாக்குறதுக்கு. ஆமா, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குங்க. இதை வச்சே நம்ம நாட்டை வந்து நம்ம எப்படி வழி நடத்தலாங்கிறது நல்ல ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான். ஆனா வந்து ஒரு கூட்டுக்கு ஒரு ராணி தான் இருக்கும், ஒரே ராணி தான் இருக்கும். இப்ப வந்து மெம்பர்ஸ் அதிகமாயிருச்சு அப்படின்னா மெம்பர்ஸ் அதிகமாயிருச்சு, ஒரு கட்டத்துல உங்களுக்கு சோர்ஸ் நிறைய கிடைக்குது, உணவு நிறைய கிடைக்குது, பாப்புலேஷன் ஜாஸ்தியா போயிருச்சு அப்படின்னா என்ன ஆகுனா எங்களுக்கு தனி நாடு வேணும்னு சொல்லிட்டு எல்லாம் தனியா பிரிஞ்சு போயிருவாங்க ஒரு குரூப். ஒரு பழைய ராணி என்ன பண்ணுவோம், நம்ம பெரியவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம சொத்தெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு கூட்டு கொடுத்துட்டு போவாங்கல்ல, அது மாதிரி பழைய ராணி பெரிய ராணி வந்து ஒரு பகுதி சொத்துக்களை, அது சொத்துனா என்ன, அதுக்கு கூடு தேனு இதெல்லாம் அதோட ஒரு பகுதி புது ராணிக்கு விட்டு கொடுத்துட்டு ஒரு கும்பலை கூட்டிட்டு தனியா போய் கொடுக்கணும். அது அப்படியே நீங்க பிரிச்சு வச்சிடலாம், ஒண்ணு பிரிச்சு வைக்கலாம், இல்லாட்டி பிரிஞ்சு போறது என்ன பண்ணும், நேரா போய் ஒரு மரத்துல பக்கத்துல இருக்க மரத்துல வந்து கொத்து மாதிரி உட்காந்துருக்கும். சோ கொத்து மாதிரி கொத்தா உட்காந்துருக்கும் போது நீங்க என்ன பண்ணலாம், இன்னொரு அடைய தேனிகளை உள்ள பாக்ஸ்ல இருந்து ஒரு அடை எடுத்து தேனி எல்லாம் விரட்டி விட்டு அந்த அடைய அந்த தேனி மேல அப்படி வச்சீங்கன்னா போதும், எல்லாம் கீழே இறங்கிக்கும். ஒரு செட்ல முதல்ல வந்து ஸ்டாண்ட் இருக்குங்க, ஸ்டாண்டுக்கு மேல ப்ரூட் சேம்பர் இருக்கும், அப்புறம் சூப்பர் சேம்பர், அப்புறம் வந்து மேல மூடி, மேல மூடி, அப்புறம் அடியில வந்து பேஸ் இருக்கும். இந்த பேஸ் பாத்தீங்கன்னா அடியில பலகை, ஒரு அடி பலகை மட்டும் இருக்கும். இந்த பலகை நம்ம எடுத்துட்டு இப்படி மூடிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேனிலாம் இந்த மாதிரி இருக்கும். யூஸ்வலா பாக்ஸ் வைக்கிறவங்க என்ன பண்ணணும், தேனி வந்து தேனி வந்து அடிப்பலகையை கிளீன் பண்ணணும், அப்பப்போ வாரம் ஒரு வழியாக கிளீன் பண்ணணும். கிளீன் பண்ணணும், இந்த மாதிரி நீங்க அடிப்பலகை எடுத்துட்டு இந்த மாதிரி குப்பையெல்லாம் உழுந்து கிடக்கும், இந்த குப்பையை ரொம்ப நாளைக்கு விட்டுருக்கக்கூடாது. வாரம் ஒரு தடவை இல்லை 10 நாளைக்கு ஒருக்காக நம்ம கிளீன் பண்ணியே ஆகணும், இல்லாட்டி உள்ள வந்து அந்து பூச்சின்னு ஒரு புழு பூச்சி இருக்கு, அது வந்து முட்டை வச்சு போயிடும். அந்த முட்டை வந்து இந்த பூ இந்த குப்பைக்குள்ளே வளர்ந்து வளர்ந்து அதை பாதுகாப்பாக இங்கே வளர்ந்துக்கும். வளர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு அப்படியே மேலே போய் கூட்டை வந்து சாப்பிட, கூட்டில் இருக்க முட்டை புழுவெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இந்த குப்பையை க்ளீன் பண்ணணும். குப்பை தெரியுதுங்களா? ஸோ எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தேனிலாம் நிறைய உட்காந்துருக்கும். ஆக்சுவலி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போனால் தான் வர ஆரம்பிக்கும், உடனே அந்த ஃப்ளோ வராது. ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு 2-3 தடவை ஊதுவீங்க, ஒரு 4-5 தடவை ஊதினா தான் தேனிலாம் பறக்கும். இப்போ நான் எனக்கு வந்து ப்ராக்டிஸ் இருக்குது, அதனால் ஒரே ஊதில் எல்லாம் பறந்து போயிடும். அதுக்கப்புறம்
இந்த மாதிரி க்ளீன் பண்ணி தேனியெல்லாம் தூப்பா எப்படி உள்ள போய்க்கும். ஸோ இந்த ப்ரூட் சேம்பர் பார்த்தீங்கன்னா, இது வந்து தேனீக்கள் முட்டை வைக்கிறவங்க, அது அந்த அதோட குடும்பம் அந்த அளவுக்கு தேனை வந்து நம்ம எடுக்கக்கூடாது, அது வந்து அதோட குடும்பத்துக்கும் அதுக்கும் தான் நம்ம அதுக்கு அதுலேருந்து கொஞ்சம் கூட எடுக்கக்கூடாது, ஏன்னா அதோட குட்டிகளுக்கு பத்தாமல் போயிடும். இதுக்கு மேலே இருக்கிறது தான் நம்மளுக்கு, இது சூப்பர் சேம்பர் தான் நம்மளுக்கு. இந்த சூப்பர் சேம்பரில் இருக்க தேன் வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் சீசன் அப்போ. இப்போ தான் சீசன் ஆரம்பிக்குது, அதனால கொஞ்சமாக மேலே வந்துட்டு இருக்குது. இந்த இந்த பாக்ஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஃப்ரேம் இருக்குங்க. நான் கீழே இருக்க பாக்ஸில் 6 ஃப்ரேம் இருக்கும். இந்த 6 ஃப்ரேமே ஃபுல்லாக அடை கட்டி வச்சிருக்கோம். அடை கீழே 6 ஃப்ரேம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் மேலே கட்ட ஆரம்பிக்கும். ஸோ உள்ள உள்ள ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்களா? ஸோ சீசன் இப்போ தான் ஃபுல்லாக ஆரம்பிக்கிறனால உங்களுக்கு இப்போ தான் தேனி வந்து மேலே கட்ட ஆரம்பிக்குது. ஸோ இப்போ பூக்கள் இருக்கிறத பொறுத்து, பூக்கள் பற்றாக்குறை நிறையா இருந்ததுன்னா ஸ்லோவாக இருக்கும், பூக்கள் பற்றாக்குறை நல்லா ஜாஸ்தியாக இருந்ததுன்னா சீக்கிரம் டெவலப் ஆகிக்கும். இந்த ப்ரூட் சேம்பரில் 5 ஃப்ரேம் இருக்குது. இந்த 5 ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா சில சமயம் நம்ம ஸ்டார்டிங்கில் வைக்கும்போது இந்த கூடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோணையாக சரியாக கட்டாது, அந்த கரெக்டாக ஃப்ரேம்குள்ளே கட்டாது, ஃப்ரேமை விட்டு வெளியில் கட்டும். நம்ம வந்து அதை அடுத்த தடவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட் டைம்ங்கிறனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா சீசன் முடிகிற வரைக்கும் நம்ம கரெக்டாக வச்சு அதை ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த தேனியெல்லாம் இப்போ கட்ட ஆரம்பிக்கிறோம், இந்த புது வடை எல்லாமே. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், இதெல்லாம் இந்த மாதிரி கீழே இருக்க ப்ரூட் சேம்பரோட ஃப்ரேம் வந்து பெருசாக இருக்கும், இதோட ஃப்ரேம் சின்னதாக இருக்கும். ஸோ இது சின்னதாக இருக்க காரணம் என்னன்னா, தேன் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு இவ்வளோதான் பொதுவாக வந்து நேச்சுரலாகவே இதில் இருக்காங்க, இதை நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பொதுவாக இயற்கையாகவே கட்டும்போது பார்த்தீங்கன்னா தேன் இருக்க பகுதி சின்னதாகவும் கொஞ்சம் மொத்தமாகவும் இருக்கும், முட்டை வைக்கிற பகுதி வந்து சன்னமாக இருக்கும், ஆனால் பெருசாக இருக்கும். ஸோ அதனால இயற்கையாகவே அப்படி தான் இருக்கும். அதுக்கான டிசைனில் தான் இது பண்ணியிருக்கு. ஸோ தேனிக்கு வந்து ஆடு மாடு கோழி வளர்த்துற மாதிரி தேனிக்கிலேயே நல்லா ஈஸியாக வளர்த்திக்கலாம், ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டைப் தான். நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் கொட்டு வாங்க கற்றுக்க முடியாது, ஆனால் நீங்கள் பழக பழக நல்லா க்ளோஸாக பழகிக்கும், அவ்வளோ அதிகமாக கொட்டு வாங்குறதுலாம் கம்மியாக இருக்கும். ஸோ இது சூப்பர் சேம்பர் நம்ம எடுத்துட்டோம், இது ப்ரூட் சேம்பர். இந்த பாருங்கள் தேனீக்கள் வந்து இந்த மாதிரி எடுத்து நமக்கு ஃப்ரெண்ட்லியாக விளையாடலாம் தேனீக்கிட்ட. ஸோ இப்போ புதுசாக கட்டிகிட்டு இருக்குது தேன். ஸோ எதனா டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கட்டியிருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு ரீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரேம்லேயே வச்சு. அதாவது இப்போ வந்து மேலே ஃப்ரேமில் கட்டுறது தான் கீழே கட்டியிருக்குங்களா? ஓகே, அது மேலே கட்டுறதுக்காக தான் வருது. நம்ம அந்த ஃப்ரேம் கரெக்டாக சில சமயம் பொசிஷன் மாறி இருந்ததுன்னா கொஞ்சம் கோணையாக நடுவு சென்டரில் வச்சு கட்டி வச்சிடும். ஸோ சுத்தமான தேன் முடியாது, இப்போ நேச்சுரல் தேன், சுத்தமான பூலேருந்து வர தேன், எந்த கலப்படமும் இல்லாத தேன். வருஷம் இப்போ நம்ம தேன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இதையா நம்ம புளிஞ்சுதான் எடுக்க முடியுங்க? தேன் எடுக்கும்போது புளிஞ்சு எடுக்கணும் கண்டிப்பாக, புளிஞ்சாதான் நீங்கள் திருப்பி ரீயூஸ் பண்ண முடியும். இல்லாட்டி புளிஞ்சிட்டிங்கன்னா தேனை புளிஞ்சிட்டிங்கன்னா அடைய புளிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா தூக்கி தான் போட முடியும், ரீயூஸ் பண்ண முடியாது. தேன் எடுக்கிறதுக்கு தனி கருவி இருக்கா, நான் காட்டுறேன். அது வந்து இப்போ கட்டுமா அப்புறம் கட்டுமா? கட்டலாம். சரி, அதுக்கு அந்த கருவியில் வச்சு சுத்தினோம்னா தேன் மட்டும் வெளியில் வந்துடும். அடைய காலி அடைய பழையபடிக்கு உள்ளே வச்சு நம்ம உள்ளே வச்சுக்கிறோம். இந்த சாப்பிட்டு பாருங்கள், பார்த்து புற போயிட போது ஜாக்கிரதையா சாப்பிடுங்க, புற போச்சுன்னா கொஞ்சம் கிளியர் ஆகுது கஷ்டம். அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வீடியோ பாடுற நண்பர்கள் பாத்தீங்கன்னா எங்க இருந்தோம் பாப்பாங்க, வந்து எனக்கு கொரியர் மூலமா வந்து நான் தேன் வாங்கிக்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா உங்களை கனெக்ட் பண்ணி வாங்க முடியுங்களா? கண்டிப்பாங்க, இப்ப கொரியர் கேக்குறவங்களுக்கு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறோம், ஏன்னா எல்லா டைமும் எங்கிட்ட தேன் இருக்காதுங்க. சில சமயம் மலை தேன் எடுப்பேன், ஓகே, மலை தேன் கொம்பு தேன் எடுப்போங்க, ஆனா அது எல்லாமே சீசனல் தான், அது எல்லாமே உடனே எனக்கு நிறைய கிடைக்காது. அப்பப்போ எடுக்கும்போது நம்ம அவங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பான். ஓகே ஓகே. சோ ஆனா இன்னும் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிது. ஆனா எங்க நாள் கொரியர் பண்ணி விட்டுருவீங்க? எங்க இருந்தாலும் நம்ம அனுப்பிச்சுறோம், கால் பண்ணி சொன்னா போதும், கொரியர் பண்ணி இந்தியால எங்க இருந்தாலும் அனுப்பிச்சுறலாம். இப்ப பாக்ஸ் வந்து வேணும்னு கேட்டாங்க அப்படின்னா வளர்த்துறதுக்கு வில்லிங் இருக்கு வேணும்னு கேட்டாங்கன்னா இப்ப ஒரு 10 பாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நீங்க ரெடிமேடா உடனே வச்சிருக்கீங்க? உடனே இருக்குங்க எல்லாம் எடுத்துக்கலாம்.
எவ்வளவு பாக்ஸ் வேணாலும் நீங்க ரெடிமேடா எவ்வளவு பாக்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே ஓகேங்க. ரெடிமேடாவே இருக்கு. இப்ப கமர்ஷியலுக்கு வந்து நீங்க வந்து செட் பண்ணி கொடுத்துருவீங்க. நான் வந்து செட் பண்ணி ஒரு ட்ரெய்னிங்கும் கொடுத்துட்டு போயிடலாம். ஓகே ஓகே. ட்ரெய்னிங் கொடுத்து நல்லா அதுக்கு ஒரு நல்லா எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு ஒரு பிரிண்டட் காப்பியாவே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகே. இப்ப ட்ரெய்னிங் வந்து நீங்க எந்த டேஸ்லிங் நடத்துறீங்க? இங்க ட்ரெய்னிங் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப லேட் ஆயிருச்சு, ரொம்ப நாள் ஆயிருச்சுங்க ட்ரெய்னிங் கொடுத்து. என்ன காரணம்னா லாக்டவுன் வந்துருச்சு, அப்புறம் நடுவில் மழை பெஞ்சிருந்தது, சீசன் இல்லாம இருந்தது. இனிமேல் தான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும். சண்டேவா சண்டே தான் நிறைய பேர் ஃப்ரீயா இருக்காங்க, சண்டே தான் வைக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. சண்டே அன்னைக்கு வச்சிருதுங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம எப்பயுமே அந்த ஒரு லிங்க் ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்லயோ இல்ல இதுலயாவது அவங்க யாரும் ஃபோன் பண்ணி ட்ரைனிங் வேணும்னு கேட்டாங்கன்னா அவங்க நம்பர் நோட் பண்ணிட்டு ட்ரைனிங் வைக்கும் போது நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சிடலாம். தேனீக்கள் வளர்க்கறதுனால என்னன்னா உங்களுக்கு வந்து மெடிடேஷன் மாதிரிங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்து ஹேண்டில் பண்ணும்போது வந்து ஃபுல் ஃபோக்கஸ்ல பண்ணுவாங்க. தேனி எடுக்கும் போது வைக்கும் போதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபோக்கஸ்டா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது மைண்ட் வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும், ஃபோக்கஸ்டா இருக்கும். மெடிடேஷன் கீ கொடுங்க. கிட்டத்தட்ட மெடிடேஷன் பண்ற மாதிரி தான். ஸோ ஞாபக சக்தி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி நீங்க டெய்லி தேனீக்களை வந்து வந்துட்டு போறதை பார்க்கும்போது ரொம்ப நம்மளுக்கு மனசு புத்துணர்ச்சி அடையும். நீங்க தேனீக்களை பார்க்க பார்க்க உங்களுக்கு வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். பல டென்ஷன் இருக்கும். நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா தேனீக்களை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மன வலிமை, ஒரு நல்ல சந்தோஷம் வரும், ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தேனீக்கள் வந்து கொட்டுச்சினாலும் நல்லதுதான். தேனீக்கள் இருக்கிற நம்ம சுத்தி என்வாயன்மெண்ட் நல்லா இருக்கும். தேனி உங்க தோட்டத்துக்கு வருது, வீட்டுக்கு வருது அப்படின்னாலே ஒரு நல்ல சகுனம். அது அதாவது அந்த இடம் வந்து வளம் வளத்தோட இருக்கு, நல்ல வளமையா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா தேனீக்கள் வந்து எங்கெல்லாம் வளமை இருக்கும் அங்கதான் இருக்கும். வளமை இல்லைன்னா அங்க இருக்காங்க. தேனீக்கள் வந்து நிறைய வந்து வேட்டையாடப்படுது. தேனி கூட பார்த்தாலே அதுல தேன் இருக்கா இல்லையான்னு பாக்க மாட்டாங்க. உடனே அதை தீ வச்சு கொளுத்துவாங்க, இல்ல அடிச்சு உடச்சு தேன் இருக்கு, தேன் இருக்காது, அதுல சரியா இருக்காது, அது சீசன்ல தேன் இருக்காது. அப்ப தேனி அடைய தூக்கி போட்டுருவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது தேனிகள் நிறைய அழிய ஆரம்பிக்குது. அப்புறம் மருந்து அடிச்சு கொண்டுறோம். இயற்கை விவசாயத்துக்கு எல்லாம் மாறுற வரைக்கும் நிறைய இழப்புகள் இருக்கதா செய்யும். நான் சின்ன வயசுல இங்கெல்லாம் நிறைய மின்மினி பூச்சிலாம் இருக்குங்க, அதெல்லாம் பழஞ்சே போச்சு. மின்மினி பூச்சிலாம் பார்க்க முடியாது இல்ல, பொன்வண்டு கூட இப்ப பார்க்க முடியறது இல்லை. பொன்வண்டுலாம் நிறைய எதுவுமே இருக்கு. ஆமா, என் பையனுக்கு பொன்வண்டை பூச்சி காட்டணும்னு நினைப்பேன். அப்புறம் இந்த மொட்டப்பா பாத்தீங்கன்னு ஒண்ணு இருக்குங்க, குட்டி அந்த வெல்வெட் பூச்சின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கூட நிறைய இருக்கும். அதெல்லாம் கூட இப்ப பாக்க முடியறது இல்ல, அது எல்லாமே அழிஞ்சு போச்சு. காரணம் பூச்சிக்குள்ள மருந்தும் ரசாயன உரங்களும் யூஸ் பண்றதுனால. நம்ம அதனால இயற்கை விவசாயம் தேனியை நான் எப்ப தேனி வளர்க்க ஆரம்பிச்சனோ அப்பவே இயற்கை விவசாயத்துக்கு மாறிட்டேன் நானும். சோ கிட்டத்தட்ட கடைசி ஒரு லாஸ்ட் ஒரு 6-7 வருஷமா ஃபுல்லா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். இது வெயில் டைம்லயும் மழை டைம்லயும் எப்படி நம்ம மெயின்டெனன்ஸ் பண்றாங்க? வெயில் டைம்ல ஒன்றும் பிரச்சனை இருக்காதுங்க. வெயில் டைம் மே மாசம் ஜூன் மாசம்ல எல்லாம் உங்களுக்கு மரங்கள் பூத்துட்டு இருக்கும், அதனால அது ஏதோ சோர்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும். வெயில் முடிஞ்சு ரொம்ப கடுமையான வெயில் அடிக்கும் பாருங்க, ஜூலை ஆகஸ்ட், ஜூலை ஜூன் ஜூலை அப்படிலாம் வரும்போது போக போக மரங்கள் கம்மியாகும், பூக்கள் கம்மியாகும். ஆகஸ்ட் செப்டம்பர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பூவே இருக்காது. செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர், அப்புறம் டிசம்பர் அக்டோபர்ல ஓரளவுக்கு, நவம்பர் டிசம்பர்ல எல்லாம் ஓரளவுக்கு பூ வர ஆரம்பிச்சிடும். இப்ப டிசம்பர் இப்ப ஜனவரி வந்துருச்சு இல்ல, இந்த டிசம்பர்ல எல்லாம் பூ வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க தேனி. அந்த டைம்ல நம்ம வந்து சக்கரப்பாக்கு உணவு இல்லாத டைம்ல நம்ம எடுத்து பாக்கணும் தேனிகள் உள்ள எவ்வளவு உணவு. இப்ப நான் எடுத்து காமிக்கும் போது உள்ள தேன் இருந்தது, தேனு கீழே முட்டை புழுக்கள் எல்லாம் இருந்தது இல்ல, சோ மகரந்தம் இருக்கணும், இதெல்லாம் இருந்ததுனால தேன் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். சோ இந்த மாதிரி இல்ல அப்படின்னா அதெல்லாம் ஓப்பன் ஆயிரும். அந்த மூடி இருந்தது பாத்தீங்களா மேல, அந்த மூடி இருக்க இடம் வந்து சீல் மாதிரி இருக்க ஓப்பன் ஆயிரும். அந்த ஓப்பன் ஆச்சுன்னா உள்ள வந்து உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுருச்சுன்னு அர்த்தம். சோ அப்ப வந்து நம்ம சக்கரப்பாக்கு பரவாயில்ல, சக்கரப்பாக்கு தான் கொடுத்தாங்க. ஃபீடிங் கொடுத்தாதான் நம்ம கூட இருக்கும், இல்லாட்டி ஓடி போயிடும். ஏன்னா நம்ம தேனீக்களை நம்ம கூட வச்சுக்கணும் அப்படின்னா அந்த கிளைமேட்ல மட்டும் சில பேர் சொல்லுவாங்க சக்கரப்பாக கொடுத்து அந்த வளர்க்குற தேனில வந்து சக்கரப்பாக கொடுக்குறாங்க, சக்கரப்பாக கொடுத்து கொடுத்து அதுதான் வந்து உணவா கொடுக்குறாங்க, அதுதான் நம்ம கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். அப்படி இல்லைங்க, ஆக்சுவலா தேனீக்களுக்கு உணவு இல்லாத டைம்ல தான் சக்கரப்பாக கொடுக்குறோம். அது வந்து வளம் இல்லாதனால, வளம் இல்லாதனால அதோட தேன் நம்ம எடுத்துக்கிறோம். அதோட அது எதுக்கு சேகரிக்குது, நம்ம எதுக்கு பணம் பணம் காசுல சேர்த்து வைக்கிறோம், நம்ம எதிர்காலத்துக்காக சேர்த்து வைக்கிறோம். அதே மாதிரி அதுவும் எதிர்காலத்துக்காக சேர்த்து வைக்குது. அந்த தேனை நம்ம எடுத்துக்கிறதுனால அதுக்கு வந்து நம்ம ஏதாவது கொடுக்கணும், ஏதோ கொடுத்தாதான் நம்ம கூட இருக்கும், இல்லாட்டி அதுவும் இடத்த விட்டு போயிடும், இந்த இடம் சூட் ஆகலன்னு சொல்லி. அதனால சக்கரப்பா நம்ம கொடுத்தே ஆகணும். அதனால டைரக்டா சன்லைட்ல வைக்கக்கூடாதுங்க. டைரக்ட் சன்லைட்ல வந்து பாத்தீங்கன்னா சம்மர்ல எல்லாம் ரொம்ப கொதிக்கும், ரொம்ப அனல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், வெயில் ஜாஸ்தியா இருக்கும். அந்த மாதிரி டைம்ல உள்ள அடை வந்து உருகி ஊத்திடுங்க. இந்த இப்ப இருக்க சீசன் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப வந்து நல்லா வெயில் அடிச்சா கூட உங்களுக்கு சுள்ளுன்னு ரொம்ப ஜாஸ்தியா இருக்காது. இப்ப இருக்க சீசன் கரெக்டான டைம், இப்ப வெயில வச்சா தப்பு இல்ல. ஆனா அதுக்காக இடத்த மாத்திட்டே இருக்க கூடாது. இப்ப நான் வந்து வெயில வச்சிருக்கேன்னா நான் சேல்ஸ் பண்ணிடுவேன், அதனால வெயில வச்சிருக்கேன்.
பட் வெல்ட் வளர்த்துறவங்க வெயில வைக்காம இருக்கிறது நல்லது. மழை டைமிங் ப்ரோ, மழை காலத்துல மழையில நனைஞ்சா தப்பு இல்ல. மேல வேணா ஒரு ரப்பர் ஷீட் மாதிரி போட்டு, நம்ம கால் மதி இருக்குல்ல வீட்டுல எல்லாம் கால் மதி வச்சிருப்பாங்க, அந்த ரப்பர் ஷீட்டை உள்ள போட்டு மேல வந்து கல்ல போட்டு சேர்த்து கட்டிட்டீங்கன்னா, அதை சேர்த்து கட்டி வச்சிட்டீங்கன்னா உள்ள மழை வந்து உள்ள அதிகமா உள்ள இறங்காது. சோ அது மாதிரி வச்சுக்கலாம். மெயின்டெனன்ஸும் பெருசா ஒண்ணு இல்ல. நம்ம மெயின்டெனன்ஸ் தான் அதான், அந்த வீக்லி ஒன்ஸ் கிளீன் பண்ணணும். அடியில அந்த தேனீக்கள் வந்து உணவு பற்றாக்குறை ஏற்படும் போது உணவு கொடுக்கணும். அப்புறம் வந்து அடியில அடை வந்து நம்ம எடுத்து பார்த்துட்டு உள்ள உணவு இல்லைன்னா கரெக்டா வைக்கணும், எடுத்து பார்க்கணும், பழகணும் தேனீக்கிட்ட முதல்ல. ஏன்னா அப்பதான் வந்து தேனீக்கள் கொட்டுறது வந்து கம்மியா இருக்கும். ஸ்டார்டிங்ல வந்து கொட்டுவாங்க கத்துக்க முடியாது. கொட்டுவாங்கன்னா நல்லதான், அதுக்காக பயந்துக்க வேண்டாம். ஆனா ஜாஸ்தியா கொட்டுவாங்க வேண்டாம், அதுக்காக கொட்டுனாங்க நல்லதுன்னு தினமும் கொட்டுவாங்க வேண்டாம். என்னைக்காவது எடுக்கும்போது வைக்கும்போது வாரம் ஒரு தடவை கொட்டுவாங்க. நம்ம வந்து பயந்துடக்கூடாது. கொட்டுச்சுன்னா ஒண்ணு பெருசா வலிக்கவும் வலிக்காது, சுள்ளரும்பு கடிக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம கையை உதறது, தட்டி விடுறது, துள்றது எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா தேனிக்கிட்ட நம்ம சண்டை போட முடியாது. ஸோ தேனீக்கள் ஜாஸ்தியாக வந்து கொட்டும். ஸோ கம்முனு கொட்ட வாங்கிட்டு நம்ம ஜஸ்ட் பொறுமையா இந்த முள் கொட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொட்டுச்சுன்னா முள் மாட்டிக்கும். ஏன்னா தேனி முள்ள வந்து மைக்ரோஸ்கோப்பை பார்த்தோம்னா தூண்டி முள் மாதிரி இருக்கும், தூண்டி முள் மாதிரி நிறைய முள்ளுக்கள் முள் முள் முள்ளுலேயே முள் இருக்கும். ஸோ அது உள்ள போச்சு வெளியில் வர முடியாது. ஸோ இது மாதிரி நம்ம இதில் போய் மாட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி மாட்டிச்சா இது இளமையான தேனிங்கிறனால உங்களுக்கு மாட்டிட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கு, பிக்க முடியாம. இதே வயசான தேனியாக பிஞ்சிட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ண, நெகத்தை வச்சு இப்படி தூக்கி விட்டோம்னா உயிரோடு அதை துரத்தி விடலாம், நம்மளுக்கும் விஷம் உள்ள அதிகமாக போகாது. ஸோ இந்த மாதிரி உயிரோடு தூக்கி விட்டீங்கன்னா தேனியும் சாகாது. ஏன்னா ஒரு தேனி கொட்டிடுச்சுன்னா செத்து போயிடும், அது வாழ்க்கை அதோட முடிஞ்சிடும். ஸோ இப்போ தேனி கூட்டில் எந்தெந்த மாதிரி என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம அதிகமாக வேகமாக ஹேண்டில் பண்ணக்கூடாதுங்க, ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். பழக பழம் உங்களுக்கு பழகிக்கும். ஃபஸ்ட் டைம்லாம் கொட்டு வாங்காமல் கற்றுக்க முடியாது. இப்போ நானே அப்பப்போ கொட்டு வாங்குவேன், இருந்தாலும் அதுக்கான ப்ரிகாஷன்லாம் பண்ணிட்டு ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஸோ ஒரு கூட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து இதுதான் ப்ரூட் சாம்பரோடைய ஃப்ரேம்ஸ். ப்ரூட் சாம்பரோட ஃப்ரேம்ஸில் ப்ரூட் சாம்பரில் 6 ஃப்ரேம் இருக்கும். மேலே ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்கும். இப்போ உயரம் அது பதிலாக போய் குட்டையாக இருக்கும் பாருங்கள். இது வந்து நீளமாக இருக்கும். ஸோ இந்த மேல் பகுதியில் தேன் இருக்கும், அதோட ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி தேன். இதோட மேல் பகுதியில் தேன் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எல்லாம் மகரந்தமாக இருக்கும். இங்கே மஞ்சளாக தெரியுது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மகரந்தம், அது ரொம்ப முக்கியமான உணவு தேனிக்கு. ஸோ இப்படி இப்படி இதெல்லாம் மகரந்தம். இது கீழே இருக்கிறது எல்லாம் அதுவும் முட்டை புழுக்கள் தான் ஃபுல்லாக. இதெல்லாம் கூட்டுப்புழு. இப்போ ராணி தேனி இருக்கும், அது பார்க்கலாம் காட்டுறேங்க. இது ஆண் தேனி, இந்த பிளாக் கலரில் இங்கே ஓடுதுல்ல, இது ஆண் தேனி. ஆண் தேனி கொட்டாது, கொட்டுற தன்மை கிடையாது. ஸோ தேனி ஆண் தேனி வந்து என்ன சேர்க்கைக்கு மட்டும்தான், ஒர்க்கர் பீ மட்டும்தான் கொட்டும். ஸோ இதெல்லாம் ஒர்க்கர் பீ. பிளாக்காக இருக்கிறது ஆண் தேனி, இந்த பறக்கிறது இல்லை, இது ஆண் இங்கே இருக்கு பாருங்க, இதெல்லாம் ஆண் தேனி. ஆமாம், இதெல்லாம் வேலைக்கார தேனி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வேலைக்கார தேனி. வேலைக்கார தேனி தான் கொட்டும், கொட்டுற தன்மை இருக்கு. இது பாருங்க அந்த அந்த கீழே அடிப்பகுதி இருக்கு பார்த்தீங்கன்னா, அதில் தான் கொட்டும். பட் நல்லா பழகிட்டீங்கன்னா அப்படிலாம் ஒன்று கொட்டாது. ஆனால் கொட்டு வாங்காமல் கற்றுக்கவும் முடியாது, கொட்டு வாங்காமல் பழகவும் முடியாது அதுக்கிட்ட. ஸோ இதெல்லாம் புழு, கூட்டுப்புழு. இந்த இதெல்லாம் இதெல்லாம் உள்ள உள்ள தெரியும் பாருங்க, புழுவெல்லாம் இருக்கு பாருங்க, வெள்ளை கலரில் உள்ள வெள்ளை கலரில் புழுவெல்லாம் இருக்கு பாருங்க. அதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜ், எல்லா ஸ்டேஜும் இருக்கும். முட்டையிலேருந்து புழுவா பெருசாக புழுவாக கூட்டுப்புழு வரைக்கும் எல்லா ஸ்டேஜும் ஒரு அடையில இருக்கும். ஒவ்வொரு சிலதெல்லாம் சீல் பண்ண மாதிரி இருக்கும் ப்ரோ. சீல் பண்ணதெல்லாம் வந்து கூட்டுப்புழுங்க, கூட்டுப்புழு அடுத்து ஹேச் ஆகி வெளியில் வரும். உள்ள சாப்பிட்டு தேவையான உணவு வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடும். க்ளோஸ் பண்ணிடுச்சுன்னா அதோட வளர்ச்சி அதில் தான் இருக்கும். வெள்ளையாக இருக்கிற புழு வந்து கலராக வர்றது, கலர் ரெக்க கை காலெலாம் முளைச்சி வர்றதுக்கு அந்த கூட்டுப்புழு கூட்டுப்புழுவாக இருக்கும் போது தான் நடக்கும். இப்போ ராணி வந்து பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ராணி காட்டுறேன், இந்த செம்பல் இல்லைங்க இது, இதில் இல்லை, இதில் இல்லை, அது ஏதோ இந்த 6 ஃப்ரேம் ஏதோ ஒன்று இருக்கும். இது யாராக பிடிச்சிக்கிறீங்களா சும்மா அப்படி ஒன்றும் பண்ணாது, போட்டுறாதீங்க. கொட்டினாலும் பரவாயில்ல, போட்டுறாதீங்க கீழே, இல்லாட்டி ஜாஸ்தியாக கொட்டும். கொட்டுச்சுன்னா நான் அதை வாங்கிக்கிறேன். ஸோ இதே அதே மாதிரி தான். இதில் வந்து 6 ஃப்ரேம் இருக்குங்களா? 6 ஃப்ரேம் இருக்குங்க. சரி ராணி, இதுலையும் இல்லை, கண்டிப்பாக ஒரு ஃப்ரேமில் இருக்குங்க, கண்டிப்பாக ஒரு ஃப்ரேமில் இருக்கும். ஒரு ராணி இல்லைன்னா அதுக்கு வாழ்க்கையே கிடையாது, ராணி இல்லாமல் இருக்காது. ஒருவேளை ராணி ஏதாவது செத்து போச்சு, ஏதாவது ஆயிடுச்சுனா கூட இவங்கெல்லாம் சேர்ந்து இன்னொரு ராணி உருவாக்கிடுவாங்க. நம்ம எப்படி எலெக்ஷன் வச்சு ஒரு தலைவரை உருவாக்குறமோ அது மாதிரி. மகரந்த் எடுத்து வந்துருக்கு பாருங்க,
அதுக்குள்ளே எங்கேயோ போயிடுச்சு. இந்த இந்த மகரந்தம் எடுத்து வந்து என்ன பண்ணா அந்த மகரந்தம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோ. உள்ள இருங்க. அதற்கு பின்னங்காலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் கால் ஆறு கால், ஆறு கால் இருக்குமா தேனிக்கு, ஆறு காலில் பின்னாடி இருக்க காலில் மட்டும், பின்னாடி இருக்க காலில் மட்டும் ரெண்டு பேக் மாதிரி இருக்குங்க, தெரியுதா? அந்த பேக்ல தான் வந்து அந்த மகரந்தம் எல்லாம் சேர்த்து வச்சுக்கோ. எல்லோ கலர் இருக்கிறது மகரந்தம், தெரியுதா? அந்த இடத்துல அது கீ பின்னங்காலில் மட்டும் ரெண்டு கால் பேக் இருக்கும், அந்த பேக்ல அது வச்சுக்கோ மகரந்தம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு ஆர்கானிக்காக இருக்குது தேன் எல்லாமே, நீங்களே கண் கூட பார்த்துருப்பீங்க, எல்லாமே நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சாரு. ஓகே சி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.